ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் பால் பூரி ரெசிபி, மை ஃபேவரட் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி செந்தாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கீ அப்படி இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரி வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், பூரி ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு 10-15 பூரி அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பாதாம் அண்ட் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளரி விதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா திக்கர் கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சூப்பரான ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் பால் பூரி ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி அடிக்கடி செய்வோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. செந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.